காதல் கிடக்கணும் நசுங்கிற அளவுக்கு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எனக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோக்கிட்ட நாம் இன்ஸ்டாட் ஆப் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இன்ஷாட் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நியூன்னு இருக்கா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 9:16 அந்த ரேஷோ செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ, ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே அட்ஜஸ்ட்னு இருக்கா. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டோட வேல்யூமே லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சாச்சுரேஷன் இருக்கும். ஸோ சாச்சுரேஷனோட வேல்யூ ஃபுல்லாகவே வந்து -100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த ஹைலைட்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டோட வேல்யூமே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு டிக் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோட செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுடைய ஃபோட்டோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து தேவை. ஸோ நீங்களுமே வந்து ஸ்டேட்டஸ் வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுடைய இமேஜஸை பிஎன்ஜி இமேஜாக வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போயிட்டு removepg.com அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இமேஜஸ் அப்லோட் பண்ணி ப்ராப்பராக வந்து உங்களுடைய இமேஜஸோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ரிமூவ் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரிமூவ் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்து வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்து வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த க்ரௌன் ஹார்ட் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து டைம் லைனை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஷேடோ இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாக் ஷேடோ இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் அகைன் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா, பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்த நாய்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த எஃபெக்ட்மே வந்து ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி இந்த எஃபெக்ட்மே ஆட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அகைன் வந்து இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒர்க்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிடும். அகைன் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து லாஸ்ட்டு இல்லைனா சென்ட்ரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி வைக்கிறது வந்தாலும் வைக்கலாம், அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி மூவ் பண்ணி வைக்கிறது வந்தாலும் வைக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நீங்கள் எந்த சைடு வந்து கீ அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சைடு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஜூம் பண்ணி லெஃப்ட் டு ரைட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீ ஃப்ரேம்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுற மாதிரி வைக்க போகிறீங்களா, இல்லை ரைட்டு டு லெஃப்ட் மூவ் பண்ணுற மாதிரி வைக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கா இந்த மியூசிக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்ன்றது செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த சாங்கை செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு கொடுத்தேன்னா இந்த இடத்த வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நீங்கள் டைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்ரு கேப்ஸ் லெட்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணும்போது அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹைலைட்டாக அந்த லிரிக்ஸ் வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ எஃபெக்ட் அதுக்கப்புறம் வந்து ஷேடோ எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆட் ஆகாது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்குமே இந்த மாதிரி வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஆல்ரெடி நான் எடிட் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே கலர் வீல் இருக்கும், அந்த கலர் வீலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்ட்னு இருக்கும், அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு பார்டர்னு இருக்கும். ஸோ பார்டருமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் ஷேடோன்னு இருக்கும், ஷேடோ கிளிக் பண்ணி ஒயிட் கலர் மட்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சேஞ்சஸ்மே பண்ணிடாதீங்க. க்ளோன்னு இருக்கும், ஸோ க்ளோவை கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து நீங்கள் 15 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ டிக் கொடுத்துட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷனாக இருக்கும். ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து என்டர் ஆகும்போது எந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்றது இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த அனிமேஷன் ஆட் பண்ணிட்டு இங்கே வந்து கரெக்டாக எத்தனை செகண்டில் என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களுமே உங்களுக்கு விருப்பம் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபாண்ட்டு எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே டபுள்ஏ இருக்கு இல்லையா, இந்த டபுள்ஏவை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டாகவே ஒரு சில ஃபாண்ட்ஸ்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டு பிடிக்கலைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 200+ ஃபாண்ட் டவுன்லோடுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த 200+ ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு ஜிப் ஃபைலாக இருக்கும், நீங்கள் எக்ஸ்டெண்டட் ஃபாண்ட்டில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த லிரிக்ஸை கரெக்டாக நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ சைஸ்லாம் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்பிளிட்டுன்னு இருக்கும், அந்த ஸ்பிளிட்டுன்றது கொடுத்துக்கோங்க. அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த லிரிக்ஸை வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணி ஸ்பிளிட்டுன்னு இருக்கும். ஸோ ஸ்பிளிட் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்து எந்த வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை இங்கே எடிட்னு இருக்கா, அந்த எடிட்டுன்றதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய வார்த்தையை டெலிட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்த கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் லிரிக்ஸ் லேயர் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்பிளிட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்த என்ன வார்த்தை வருதோ ஸோ அதில் எடிட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போலவே சாங் ஃபுல்லாகவே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவராலாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ள சேவ் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.